வணக்கம். என்னது சிம்லா பேசல ஆப்பிளுங்க, மாமனார் உங்களுக்கு பேசலா வரவழைச்சிருக்காரு. ஒன்னு எடுங்க, புளிக்குதா கசக்குதான்னு சாப்பிட்டா தானே தெரியும். நீங்க பாட்டு அங்க வச்சுட்டு போன எப்படி? வாசல்ல மாமனார் நிக்கிறாருங்க, உங்களை பார்க்கணுமா? ஓ வாப்பிட, முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுங்க. இல்லைங்க, புதுசா உங்களுக்காக ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு, அதை காட்டணுமா? ஸ்கூட்டரா? ஆ வணக்கங்க மாப்பிள்ள. ஆ வணக்கம் வணக்கம், என்ன விஷயம்? ஒன்னும் இல்லைங்க, பேங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு, தினமும் பஸ்ல கிஸ்ல போயிட்டு வர்றது சிரமமா இருக்குன்னு அம்மனி போன் பண்ணிச்சு. ஸ்கூட்டர் இருந்தா வசதியா இருக்குன்னு சொல்லிச்சுங்களா, அதனாலதான் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வந்திருக்கேன். பஜாஜ் கம்பெனி சூப்பீரியர் குவாலிட்டின்னு சொன்னாங்க, கம்பெனி பிடிச்சிருந்தா பாருங்க, நான் வேற கம்பெனி மாத்திக்கலாம். இப்பெல்லாம் ஸ்கூட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு, நானே புதுசா புல்லட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு வச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்னது சைடுல பொட்டி மாதிரி? பேசுறது நாளை குழந்தையா ஊட்டியா பிறந்ததுன்னா அது எங்க உட்கார வைக்கிறது வேணுமில்ல? பேரனோ பெத்தியா சீக்கிரமா வேணுங்கறதான் சம்பந்தி அப்படி சார மடியா சொல்றாரு, எனக்கு அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க, அதான் நெய்யையும் ஊத்தி வளர்த்துட்டேன், உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு. மாப்பிள்ள வண்டி ஓட்டுறப்போ அம்மனி பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது, மாப்பிள்ளைக்கு சிரமமா இருக்கும், அதனாலதான் அந்த பொட்டியும் சேர்த்து வாங்கிட்டேன். மாப்பிள எப்போ அந்த பொட்டி இருக்கணும் அவசியம் இல்லைங்க, அம்மனி எங்க கோயில் குளத்துக்கு கழிச்சுட்டு போய் பொட்டி இருட்டுங்க, மத்த நேரத்துல கட்டலாம். இதோ பாருங்க, அந்த ரெண்டு போட்டை கட்டினா பொட்டி தனியா வந்துருங்க. அட அதை கழட்டாட்டே என்னங்க, இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கிறோம், நம்ம பாப்பா உட்காராம இவரு மட்டும் தனியா போறதா? யோ அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு, போய் தொட. புது வண்டிங்க, பரவாயில்லையா, சும்மா நிக்கிறத விட போய் தொடப்போ. சரி, இவங்க பேசும்போது தொடர்ந்து பேசிட்டு. எங்க மாப்பிள கலர்லாம் பிடிச்சிருக்குங்களா? கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, இதை விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். போதுண்டா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏண்டா போனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பதம் பார்த்தானா? ஏதோ மனசு ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கு அழகா இருக்கு, நாலு வார்த்தை சொல்றத விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு இருக்கீங்க. நம்மளுக்கு கல்யாணமான பூசுல எங்க ஐயன் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா, அது வேண்டாம், ஏற்குலிச்சா வேணும் கேட்கல. நீங்க நீ வேற சமயம் கிடைச்சா சங்கூதிருவியே, ஓடி உள்ள குஸ்தி பெரிய சமயங்கிறது இது ஒண்ணுதே தெரியுது. அம்மணி சீக்கிரம் துணி மாத்திட்டு வாமா. எதுக்கு? சினிமா போயிட்டு வாங்கடா ரெண்டு பேரும். அப்பா மணி இப்ப எவ்வளவு ஆச்சு பேரு சினிமா? நீங்க சினிமா போறது எங்களுக்கு முக்கியம் இல்லடா, நீயும் அம்மனி இந்த ஸ்கூட்டர்ல போறத பார்த்தா பெத்தவங்க எங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்பெல்லாம் நல்ல குடும்ப படமே எதுவும் ஓடல. ஏனுங்க அப்படி சொல்றீங்க, ஸ்டார்ட் ஆகிச்சுல குலே பேக வழி ஓடுதுங்க. யோ உக்கறிய போடா, நீயும் போய் துணி மாத்திட்டு வரா போ. யோ இங்க என்ன திருவாரூர் தேர அழுக்கறாங்க, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போயா. பொண்ணு மாப்பிளையும் முத முதல்ல வெளியில ஸ்கூட்டர்ல போறீங்க, நாலு பேர் பார்த்தா திருஷ்டி விழாத என்ன? கொண்டாட்டிய திருஷ்டி பூசணிக்க, நீ புதுசா திருஷ்டி. ரைட் ரைட், எல்லாம் விளையுங்க, வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வழி விட்டு ஓடிருங்க. ஏமாமா நின்னுக்கீங்க? இல்ல கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுவும் அங்க நிக்கிறாங்களே அந்த பொண்ணுங்களா? ஒண்ணு பண்ணுவோமாமா, வேற தியேட்டருக்கு போலாமா? ஏன் எதுக்கு? இல்ல அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லிருப்பீங்க, இப்ப என்ன காமிக்கிறதுனா உங்களுக்கு சங்கோச்சமா இருக்கும், அதனாலதான். ஏதோ உன்னை பத்தி இந்த அளவுக்கா தெரிஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அவங்க எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் போ. இல்லைன்னா இன்னொன்னு செய்வோமாமா, எனக்கு பொம்பளை டிக்கெட் எடுத்து கொடுங்க, நீங்க ஆம்பளை டிக்கெட்ல போங்க, அப்ப யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுல்ல. சிச்சி, முதல் முதல்ல பொண்டாட்டி சினிமா கூட்டு வந்திருக்கேன், ஒரு பாதுகாப்பே இல்லாம தனியா உட்கார வைக்கிற அளவுக்கு என்ன என்ன இதயம் இல்லாதவன் நினைச்சியா? என்ன இப்படி செய்வோம், மூணு டிக்கெட் எடுப்போம், நடுவுல ஒரு சீட்டு கேப் போட்டு நீ அந்த புக்கு உட்காரு, நான் இந்த புக்கு உட்காரேன், அப்ப யாராவது பார்த்தா கூட நீ யாரோ நான் யாரோன்னு நினைச்சுக்குவாங்க. ஓகே சரி வா.